வெல்கம் டு லயன் டூல் ஸ்மார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டென்ட் மிஷின், கார், வேன், பஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் வந்து சப்போஸ் உங்களுக்கு டென்ட் ஆயிடுச்சு, ஒடுங்கிடுச்சு அப்படின்னா இந்த மிஷினரிஸ் யூஸ் பண்ணி நாம அதோட டென்ட்டை வந்து எடுத்துக்க முடியும். இது எல்லா விதமான ஒர்க் ஷாப்லையுமே கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இந்த மிஷினை பற்றி தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம், எப்படி யூஸ் பண்ண போறோம், எப்படி நாம வந்து இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். கடந்த 5 வருஷமாக இந்த ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவிலே 1&1 மேனுஃபேக்சர் லயன் டூல்ஸ் மட்டும்தான். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ஒர்க் ஷாப்பில் அவங்களால ஈஸியாக பார்க்க முடியும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் வண்டி ஏதாவது உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சினாவோ, பாடி ஏதாவது உங்களுக்கு ஒடுங்கிடுச்சினாலோ, இதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு புது வண்டி மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் டைப். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அனலாக் இருக்கு, டிஜிட்டல் இருக்கு, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்கு, செமி ஆட்டோமேட்டிக் இருக்கு. இந்த மிஷினோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 4 லேக் வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட இந்த மிஷின் எங்கெங்கெல்லாம் நம்ம சப்ளை பண்றோன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாய், அசோக் லைலாண்ட், மாருதி, மகேந்திரா, ஆடி, பென்ஸ், ஜாக்வர், இது மாதிரி நம்ம மோஸ்ட்லி மேஜர் பிராண்டு எல்லாத்துமே நாம் ஓஎம்மாக நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் தான். இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 2 கிலோவாட். ஸோ பர் ஹவர் நீங்கள் இந்த மிஷின் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 யூனிட் வந்து கரண்ட் உங்களுக்கு கன்சப்ஷன் ஆகும். இந்த மிஷின்லாம் இப்போ என்னென்ன அக்சசரிஸ்லாம் வந்து சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கோட ட்ரிகர் கன்னு நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஷன் கப் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் சைஸில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரன்னிங் டென்ட் எடுக்கிறதுக்குரிய ஒரு ஸ்லைடிங் ஹேமர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கல் டிப் வந்து 10 பீசஸ் நம்ம கொடுக்குறாங்க. ரவுண்ட் வாஷர் பார்த்து நமக்கு 30 பீசஸ் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ வெர்டிக்கல் டிப் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் கொடுக்குறாங்க. ஹரிசாங்கல் டிப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 10 பீசஸ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. கார்பன் ராட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 பீசஸ் இதில் கொடுக்குறாங்க. வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அந்த டிப்பு பிடிக்கிறதுக்கான ஹோல்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் வாஷர் நமக்கு பிடிக்கிறதுக்கான ஹோல்டர் ஒன்றும், ப்ளஸ் நமக்கு கார்பன் ராடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிகர் கன்னோட நமக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு கழட்டி மாட்டுறதுக்காக இந்த 2 டூலும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின் யூஸ் பண்ணியிருந்தீங்க 0.3 mmலேருந்து 3.3 mm வரைக்கும் நீங்கள் வந்து ஷீட் திக்னஸை நீங்கள் டென்ட்டாக இருக்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த டென்ட் எடுக்கிறத பற்றி நமக்கு வந்து வேரியஸ் ப்ராசஸ் இருக்குது. இப்போ ஒரு டெமோ வீடியோ ஒன்று நம்ம பார்ப்போம். ஒரு காரை எப்படி வந்து அவங்க டென்ட் ஆனதை இந்த மிஷின் யூஸ் பண்ணி அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனு, எல்லோ, ரெட்டுன்னு சொல்லி 3 லெவலில் வந்து மார்க் பண்ணியிருக்கு. இதில் இப்போ நான் சீட் திக்னஸ் வந்து 0.3 to 3.3 வரைக்கும் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு வண்டி வருது, வண்டியோட சீட் திக்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவும் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீன் லெவலில் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னாவே போதும். சப்போஸ் உங்கள் வண்டியோட சீட் திக்னஸ் அதிகமாக நீங்கள் இந்தோட லெவலும் நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் க்ரீன்லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3.3 mm வரும்போது நீங்கள் எல்லோ வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரெட்டு எதுக்காக அப்படின்னா நீங்கள் டென்ட் எடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்களோட அந்த வண்டியோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அன்னியோனாக இருக்கும். அப்போ அது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்மூத்தாக பண்ணுறதுக்காக இந்த ரெட் கலரில் இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஸ்ட்ரிங்கிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த சுவிட்சில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கிங்காக. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மற்ற அக்சசரிஸ் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டென்ட் எடுக்கும்போது நீங்கள் இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு இந்த அக்சரிஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரிங்கிங் ப்ராசஸ் போகும்போது இந்த சுவிட்சை நீங்கள் வந்து மாற்றிட்டு ரெட்டில் நீங்கள் நாப நீங்கள் திருப்பிட்டு உங்களோட வண்டியை நீங்கள் கார்பன் ராடு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரிங்கிங் வந்து பண்ணிக்கலாம். க்ரீனும் எல்லோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்ட் எடுக்கிறதுக்காக சீட் திக்னஸை பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்கிங்காக வந்து யூஸ் ஆகும். சரி, இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கிங் பற்றி சொன்னீங்க. இப்போ ஸ்ட்ரிங்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் டைரெக்டாக வந்து பட்டி பார்த்து அதில் வந்து பெயிண்ட் அடிக்க முடியுங்களா? இல்லை, அது அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் இன்னமும் உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் வந்து இருக்காது. அது நீங்கள் வந்து சாண்ட்ரிங் சின்ன மைன்யூட்டாக இருக்கும்.
சாண்ட்ரிங் மிஷின் போட்டு நீங்க அதை ஃபுல்லா நீங்க வந்து சாண்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பட்டி பார்த்துட்டு நீங்க பெயிண்ட் அடிச்சுக்கலாம். சார் இப்போ வந்து இது கூட நீங்க வந்து நிறைய ஆக்சரிஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, இது வந்து என்னென்ன பர்பஸ்க்கு வந்து நாங்க யூஸ் பண்ணணும் சார்? இந்த ரவுண்ட் வாஷர் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும் சார்? ஒரு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணி டென்ட் எடுக்க முடியும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இந்த ரவுண்ட் வாஷர் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரன்னிங் டென்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரன்னிங் டென்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார்ல டயர் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென் பாடியே உங்களுக்கு டென்ட்டா இருக்கும், இல்லை அந்த ஒரு ஸ்பெஷலா ஏதாவது ஒரு ஸ்டைல் வந்து அங்கே போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் வந்து அன்னியவனா இருக்கும், அந்த இடத்துக்கு நீங்க வந்து டென்ட் எடுக்கணும்னா அதை வந்து ரன்னிங் டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரன்னிங் டென்ட் எடுக்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க மொத்தம் மூணு டூல் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரவுண்ட் வாஷர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், மீதி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வாஷர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க பண்ண வேண்டிய ஏரியாவை பொறுத்து, இப்போ ஒரு சின்ன ஏரியா நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காப்பர் வாஷர் யூஸ் பண்ணி வந்து எடுத்துக்க முடியும். சின்ன சின்ன டென்ட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட பெரிய சைஸ் எடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி நீங்க ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வாஷர் யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த டூல் வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அட்டாச்மெண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாஷரை ஹோல்ட் பண்றதுக்கான அட்டாச்மெண்ட். இதுல நீங்க வாஷரை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க கன்னில் இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க ரவுண்ட் வாஷர் யூஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க ஃபிட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சார் இப்போ நம்மளுக்கு இந்த வாஷர் மட்டும் எதுக்கு கொடுத்துருக்காங்க? இப்போ நாம வந்து ரன்னிங் டென்ட்டை பற்றி பார்த்தோம். ரன்னிங் டென்ட் இல்லாமல் வேற ஏதாவது இடத்துல உங்களுக்கு பெருசாக டென்ட் இருக்கு அப்படின்னா வாஷர் யூஸ் பண்ணி நீங்க ஸ்லைடிங் ஓனி நீங்க எடுத்துக்கலாம். சின்ன சின்ன இடத்துல பக்கத்து பக்கத்தில் வச்சு நீங்க எடுக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் வாஷர் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்பன் ராடும் கொடுத்துருக்காங்க. இந்த கார்பன் ராடு யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து அந்த ஸ்ட்ரிங்கிங் பாஸ் பற்றி சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு இந்த கார்பன் ராடை வச்சு தான் நீங்க வந்து நீங்க ஸ்மூத்னஸ்ஸாக கொண்டு வர முடியும் சர்ஃபேஸ். அதுக்கு தான் இந்த கார்பன் ராடு யூஸ் ஆகும். இதுக்கு கார்பன் ராடு ஹோல்டரும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சில ரன்னிங் டென்ட் எடுக்கிறதுக்கு தேவையான டூல். இந்த டூல் மூலிமா நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு டென்ட் அன்னியவனாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் டென்ட் எடுத்துக்க முடியும். டென்ட் புல்லர் எப்படி ஒர்க் ஆகுது, அது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த மிஷினோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 38,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 4,00,000 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது மேலும் தகவல்கள் இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். நான் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.